பொடி. என்ன பொடினா கறிவேப்பிலை பொடி. இது உடலுக்கு ரொம்ப சத்தானது. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கறிவேப்பிலை 2 கப், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். கறிவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கறிவேப்பிலையை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் காய வச்சுடுங்க. அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அதில் காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறமா சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு கடைசியாக கறிவேப்பிலையும் சேர்த்து வறுக்கணும். இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அதுக்கு தேவையான உப்பை சேர்த்து மிக்சியில் பொடியை அரைச்சிக்கணும். இந்த பொடியை வந்து நம்ம ஒரு காற்று போகாத கண்ணாடி பாட்டில் இல்லை எந்த டப்பாவாக இருந்தாலும் காற்று போகாமல் மூடி போட்டு டைட்டாக வச்சிட்டோன்னா அது 1 மாதமானாலும் கெட்டு போகாது. இந்த பொடி வந்து இட்லி தோசைக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டுட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். தேங்க்யூ.